மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள அறிவிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமானது மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி இன்னைக்கு 17ஆம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் 18லிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் என்றும் 21/9/2023 மற்றும் 22/9/2023 தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரைக்கும் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சொல்லிக்கிறாங்க. நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மிதமானது மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையாக 35லிருந்து 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27லிருந்து 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இலங்கை கடற்கரையோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க.